ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங்கோட முடிஞ்சிருக்கு. விக்ஸ் ஒரு சைடு ஏறிட்டே இருந்தது, அதனால வந்து மயாட்டம் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். நானும் வந்து என்னோட வியூ மாத்தினேன்றதை வந்து இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஆனால் இந்த அளவுக்கு வேகமாக வந்து ஃபாலோ ஆகும் அப்படின்னு எக்ஸ்பைடேல வந்து பெரிய லெவலில் மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கேங்க. நேற்று கூட வந்து ஸ்மால் புல்லிஷ் கேண்டில் செல் ஆன் ரைஸ் தான் எதிர்பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். இந்த அளவுக்கு பெரிய செல்லிங்கிறது நாளைக்கு முக்கியமான டே. நிஃப்டி வந்து 21,800 வந்து சப்போர்ட் எடுக்கலைன்னா பிரேக் பண்ணி க்ளோசிங் வந்துனா வீக்லி க்ளோசிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கிளியராக பிரேக் அவுட் வந்துடும். இதே நாளைக்கு க்ளோசிங் கீழே வந்துருச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வரத்துக்குள்ளேயே நிஃப்டி வந்து இன்னொரு 1,500 இறங்குறதுக்கு கூட வந்து நிறைய வாய்ப்பு இருக்கும். அது வந்து நாளைக்கு க்ளோசிங் வச்சு முடிவு பண்ணலாம். பேங்க் நிஃப்டி 47,000 வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். நானே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மிட் கேப் ஸ்மால் கேப் பொசிஷன்லாம் கொஞ்சம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். சில இதெல்லாம் அந்த சிடிஎஸ்எல் சிடிஎஸ்எல் எம்சிஎக்ஸ் கோல் இண்டியாலாம் எடுத்துருந்தாலே அதெல்லாம் வந்து ஒரு காஸ்ட் டு காஸ்ட் ஒரு மார்ஜினல் நாமினல் ப்ராஃபிட்டில் வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ எதுக்கு தேவையில்லாமல் வந்து ஒரு ஹியூஜ் சப்போர்ட்டை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு விம்பத்தை க்ரியேட் பண்ணியிருக்கு. விழுந்ததுன்னா ஒரு செல்லிங் ரொம்ப அதிகமாக ஃபிக்ஸ் ஒரு சைடு டெம்ப்ளேட் ஆகிட்டே இருக்குது. பி கேர்ஃபுல், நாளைக்கு க்ளோசிங் வந்து 21,800 மேலே வரலன்னா கண்டிப்பாக வந்து முடிவு பண்ணிடலாம். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. மீதி டெக்னிக்கல் லெவன்ஸ்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். நிஃப்டியோட டே க்ளோசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷரில் வந்து முடிஞ்சிருக்கு. அரவுண்டு ஓப்பன் ஆனது வந்து 21,000 கொஞ்சம் ஸ்லைட்லி கேப் டவுன் தான். அங்கேருந்து ஒரு ஷார்ப்பான செல்லிங் கிட்டத்தட்ட வந்து ஒரு 300-400 பாயிண்ட்டுக்கு மேலே இன்ட்ராடே ஹையிலேருந்து சரியான ஃபால். ஸோ ஃபர்தராக வந்து நாளைக்கு 21,800 ரொம்ப முக்கியமான சப்போர்ட். அதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு ஷார்ப்பான செல்லிங், அதாவது நம்ம இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து செல்லிங்க்கு திரும்புது. இந்த மைனர் டைமில் 4-5 நாள் வந்து அந்த சப்போர்ட்டை நோக்கி வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதை இன்னும் பிரேக் பண்ணல. நாளைக்கு சப்போர்ட் எடுக்க போதா இல்லை பிரேக் பண்ண போதா அப்படின்றது நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேபி அதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த கட்ட செல்லிங்க்கு வந்து மார்க்கெட் வந்து போகும். அதாவது இப்போ இன்ட்ராடே இந்த 22,800 1,000 பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்து 6 நாளில் வந்து கான்சிகூட்டிவ் பேக் டு பேக் செல்லிங். இதுக்கு முன்னாடி ஒரு தடையும் பாருங்கள், இங்கே ஒரு சப்போர்ட்டு இங்கே ஒரு சப்போர்ட்டு விழுந்துட்டு அங்கே சப்போர்ட்டு மேலே போயிடும். திருப்பி இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுமா? இங்கே சப்போர்ட்டாக ஆக்ட் ஆனால் தான் மார்க்கெட் திருப்பி திரும்பும். அப்படி இல்லை பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குன்னா வீக்லி க்ளோசிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து நிஃப்டி வந்து இன்னும் அடுத்தது வந்து ஒரு 21,000 தான், அடுத்த ஒரு 800 பாயிண்ட் தான் சப்போர்ட் இருக்குது நிஃப்டிக்கு. ஸோ ஒரு சைடு இந்தியா விக்ஸ் வரை ஏறிக்கிட்டே இருக்குது. நிஃப்டி விழுது இல்லாமல் ப்ராடர் மார்க்கெட்டில் இருக்க எல்லா ஸ்டாக்ஸும் மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாம் இண்டெக்ஸும் வந்து கண்டினியூவாக ஃபாலோ ஆகிட்டே இருக்குன்றது வந்து ஒரு ஒரிங் ஃபேக்டராக வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். எனிவே ஸோ கரெக்ஷன் இஸ் ஜஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எக்ஸ்பெக்டட் ரேலி ஆல்ரெடி ஓரளவுக்கு நல்ல செக்டர்ஸ்லேயும் வந்திருக்கு. பட் சில ஸ்டாக்ஸ் மட்டும் பெரிய லெவலில் வந்து ஏறாமல் வந்து ரொம்ப நாளாகவே வந்து டிப்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி இருக்க ஸ்டாக்கு தான் வந்து இந்த மாதிரி கரெக்ஷன்லாம் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப ஒரி பண்ணக்கூடிய விஷயமாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். இண்டெக்ஸ் ஏறமும் சில ஸ்டாக் நல்லா அப் ட்ரெண்ட் போயிருக்கும், அது கரெக்ஷன் வருது நார்மலான விஷயந்தான். பட் வந்து இண்டெக்ஸ் ஏறும் போது கூட பெரிய லெவலில் ஏறாமல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் வந்து இந்த கரெக்ஷனில் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஸோ அது வந்து யாரெல்லாம் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்களோ நல்லா அப் ட்ரெண்டில் நல்ல ஆல் டைம் ஹையில் இருக்க ஸ்டாக்ஸ்லாம் உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி ப்ராஃபிட் கட் பண்ணுறது நல்லது. ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு க்ளோசிங் பார்த்துட்டு முடிவு பண்ணலாம் அடுத்த கரெக்ஷன் வரப்போதா அப்படின்றது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் பாருங்கள், 47,300 அரவுண்ட் 47,000 to 47,100 கிட்டே வந்து சப்போர்ட் இருக்குது அந்த ட்ரெண்ட் லைன். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து 46,600 தான். பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 44,400 ஹையர் லோ ஃபார்மேஷன் தான் ஒரு தடவையும் வந்து ட்ரெண்டாக போயிட்டே இருக்குது. அந்த கண்டினியூட்டி வந்து பிரேக் பண்ண போதா அப்படின்றது நாளைக்கு வந்து தெரிஞ்சிடும். சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா ஓரளவுக்கு பழிச்சு வைப்பான், அப்படி இல்லைன்னா சம்திங் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி ரேலி வந்து கொடுத்தது கிடையாது. ஸோ ஃபர்தராக வந்து இவன் வந்து எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு பெரிய கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நிஃப்டி அளவுக்கு ஸ்லைட்லி, ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ எஸ்பிஐ தான் வந்து ஆல் டைம் ஹையாக இருக்கும். கோட்டாக் ஹெச்டிஎஃப்சி எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து நல்ல கரெக்ஷனில் இருக்கிறதுனால அதெல்லாம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஸ்டாக் கிடையாது.
அது ஃபர்தராக ஃபாலோ ஆனாலும் வந்து உங்களுக்கு வந்து இமீடியட்டாக சப்போர்ட்லாம் இருந்தாலும் பேங்க் நிஃப்டி வந்து பெரிய செல்லிங்லாம் வாய்ப்பு இல்லை. ஸ்மால் ஸ்மால் சப்போர்ட் இருக்குன்றது வந்து குறிப்பிடத்தக்க விஷயம். தென் ஹெச்டிஎஃப்சி வந்து ஹெச்டிஎஃப்சி அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்போ அந்த டிப்பிக்கல் ஹெட் அண்ட் ஷோல்டர் ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிங்க, பிரேக் பண்ணி ஷார்ப்பாக வந்துகிட்டே இருக்குது. 1423 தான் சப்போர்ட்டாக இருக்கும். நாளைக்கு இந்த இடத்துல வந்து ஹெச்டிஎஃப்சி பாட்டம் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது ப்ரீவியஸ் லோ அஸ் வெல் அஸ் அந்த பேட்டர்னோட டார்கெட். ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும், எடுத்தால் ஓரளவுக்கு வந்து ரிக்கவரி ஒரு ரிலீஃப் ரேலி வந்து எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் எல்லா இண்டெக்ஸ்லேயும். ரிலையன்ஸும் வந்து அந்த லோ உடைச்சிருக்கும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தெரியுதா கிளியராக அந்த லோ உடச்சி செல்லிங். ரிலையன்ஸும் கண்டினியூவாக ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2650 வரைக்கும் வந்து கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். அடுத்த சப்போர்ட் அங்கே தான் இருக்குது. ஸோ அது கண்டினியூ ஆச்சுன்னா சொல்கிறேன், நாளைக்கு க்ளோசிங் ஓரளவுக்கு இந்த 2750 பக்கத்துலேயே ஏதாவது க்ளோசிங் வந்தால் கண்டிப்பாக அந்த ரிலையன்ஸோட ப்ராஃபிட் புக்கிங் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் டுவர்ட்ஸ் வந்து 2650 வரைக்கும். எல்லாமே கரெக்டாக வச்சு செய்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பு இந்த சப்போர்ட் டைமில் ஏதாவது வந்து என்ன சொல்கிறது மிட் கேப்போ ஸ்மால் கேப்போ ஏதோ ஒரு லார்ஜ் கேப்போ ஏதோ ஒரு ஹெவி வெயிட்ஸோ சப்போர்ட் பண்ணி நிஃப்டியை வந்து ஹோல்ட் பண்ணிவிடுவாங்க, பிரேக் பண்ண விடாமல். ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து சொல்லி வச்ச மாதிரி பிளான் பண்ணி கம்ப்ளீட்டாக அடிச்சு விட்ருக்காங்க. ஸோ மிட் கேப்பும் செல்லிங். ஸோ முக்கியமான சப்போர்ட்டு 13600, ஒன்லி ஹோப். பார்ப்போம் நிஃப்டி ஸ்மால் கேப்பும் நல்லா ஃபாலோ ஆகிருக்கும். நல்ல செல்லிங், லோ உடைச்சிருக்கு. ஸோ நாளைக்கு க்ளோசிங் பார்த்துட்டு ஸ்மால் கேப் வந்து அடுத்த லெவல் செல்லிங் வரப்போ தான் சொல்கிறேன். இப்போதைக்கு கண்டினியூவாக ஃபாலோ ஆகிட்டுருக்கான். ஸோ அந்த ஆல் டைம் ஹை உடச்சி கூட பெரிய லெவலில் ரேலி கொடுக்காமல் தடுமாறி கீழே விழுந்திருக்கு. ஒரு ஸ்மால் ஒரு 5 days தான் ரேலி கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் திருப்பி ப்ராஃபிட் புக்கிங். ஸோ 7200 முக்கியமான சப்போர்ட் இதுக்கு. நாளைக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் ரேலி வரணும், வந்தால் தான் இதெல்லாம் கஷ்டம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து அட்வைஸ் ப்ராஃபிட் புக்கிங் ஃபார் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், லாங் டேர்ம் நோ இஷ்யூ. ஓகேவா? ரைட். நெகட்டிவ் மார்க்கெட்டில் கூட ப்ரைஸ் ஆக்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ ஒரு பெரிய செல்லிங் வரதுக்கு முன்னாடி அதை எப்படி வந்து நம்ம ரிசர்ச் பண்ணுறோம், ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் நாட் எ ஸ்ட்ராட்டஜி, அது வந்து ஒரு கலெக்டிவ் ஃபேக்டர்ஸ், நிறைய விஷயத்தை வந்து கார்லேட் பண்ணி இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த விழறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதிகமாக சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ரிசர்ச். மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி எப்படி வந்து பொசிஷனை ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கணுன்னா நம்ம TNA ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அகாடமியில் எவ்ரி மந்த் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் வந்து வெபினார்ஸ் வந்து நடக்கும். மே மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் வந்து அடுத்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அது ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. விருப்பப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே லைவ் வெபினார்ஸ் தான், அது நீங்கள் அட்டன் பண்ணாலும் அது உங்களுக்கு ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக கொடுப்போம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏதாவது குறைஸ் இருக்குன்னா கிளாஸஸ் ரிலேட்டடாக வாட்ஸ்அப்பில் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிஃப்டி அனாலிஸ்ட் டெலிகிராம் குரூப் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.